கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா ரெண்டு ராஜாக்கள் 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமுன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். எலிசாவின் விண்ணப்பம் இங்கு என்ன? ஆவியின் வரம் இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். அதற்கு எலியா சொன்ன பதில் என்ன? அரிதான காரியத்தை கேட்டாய். எது அரிதான காரியம்? ஆவியின் வரம் பெற்றுக்கொள்வது, அதுவும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வது என்பது அரிதான ஒரு காரியம். எலிசா ஏன் இரட்டிப்பான வல்லமையை கேட்டார்? எலியாவில் உள்ள ஒரு வல்லமையே சகலத்திற்கும் போதுமானதா இருந்தது. எலியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, எப்போதும் தேவ சமூகத்தை தரிசித்து கொண்டிருப்பவர். அவர் தன்னுடைய சாட்சியை எப்பொழுது சொல்லும் பொழுதும், கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று தான் தன்னுடைய பேச்சையே ஆரம்பிப்பார். ராஜ சமூகத்திலே இருந்தாலும் சரி, மனிதர்கள் மத்தியிலே இருந்தாலும் சரி, தான் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். கர்த்தருடைய ஆவியை கொண்டு பேசுகிறேன் என்பதிலே அவர் திட்டவட்டமாய் தெளிவாக காணப்பட்டார். அவர் வல்லமையுள்ள கிரியைகளை செய்தார். யாக்கோபு தன்னுடைய நிருபங்களிலே எழுதும் பொழுது, யாக்கோபு 5:17, எலியா கருத்தாய் ஜபம் பண்ணுகிறவர் என்று குறிப்பிடுகிறார். அவர் ஜபம் செய்தபோது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மழை பெய்யாதபடிக்கு அவரால் ஜபம் செய்யவும் முடிந்தது. மறுபடியும் ஜபம் பண்ணின போது வானம் மழையை தந்தது. வானத்தை திறக்கவும் வானத்தை அடைக்கவும் அவருடைய ஜபத்தினாலே முடிந்தது. பஞ்ச காலத்தில் அவர் தங்கியிருந்த வீட்டில் ஆகாரம் நிறைந்திருந்தது. கலசத்தில் உள்ள மா குறையவும் இல்லை, எண்ணெய் வற்றி போகவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி மரித்த சாரிபாத் விதவையுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். அப்படியென்றால் எலியாவின் ஒரு வல்லமையே சகலத்தையும் செய்வதற்கு போதுமானதாக இருக்கும் பொழுது எலிசா ஏன் ஆவியின் இரட்டிப்பான வரத்தை கேட்டார்? எலியாவின் காலத்திற்கும் எலிசாவின் காலத்திற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. எலியா இருந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்களுக்கும் எலிசா இருந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கை முறைக்கும் குணாதிசயங்களிலும் அநேக வித்தியாசங்கள் காணப்பட்டது. எலியாவின் காலத்திலே பஞ்சம் வந்தது. அப்பொழுது என்ன சம்பவித்தது? அப்பொழுது அந்த பஞ்சத்தை ஜனங்கள் எவ்வாறு எதிர்கொண்டார்கள்? 1 Kings 17:12 அந்த விதவையான அந்த பெண்ணும் என்ன சொல்லுகிறாள்? அவளும் அவன் மகனும் மட்டும்தான் இருந்தார்கள். அவள் சொல்லுகிறாள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். பஞ்சம் வந்தபோது, உணவு இல்லாமல் போனபோது இருவருமே மறிக்க ஆயத்தமானார்கள். தாயும் மகனும் ஒன்றாய் மறிப்பதற்கு ஆயத்தமாகிறார்கள். ஆனால் எலிசாவின் காலத்திலும் ஒரு பஞ்சம் வந்தது. அப்பொழுது அங்கே என்ன சம்பவித்தது? 2 Kings 7:18 இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 Kings 7:28 அங்கே ஒரு தாய் சொல்லுகிறாள், அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். பஞ்சம் வந்தபோது அந்த பஞ்சத்திலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு இந்த தாய் செய்கிற காரியம் என்ன? மகனை ஆக்கி தின்னுகிறாள். அப்படி என்றால் எவ்வளவு கொடிதான காரியம்! எலியாவின் காலத்திற்கும் எலிசாவின் காலகட்டத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். பஞ்ச காலத்திலே மகனை ஆக்கி தின்னுகிற அளவு தாய்கள் கொடுமையானவர்களாய் மாறி போகிறார்கள். ஆதல்தான் முந்தைய காலத்தை விட இந்த காலம் கொடுமையாக இருக்கிறது. இனி வரும் காலங்கள் இப்போது இருக்கிற காலங்களை விட கொடுமையாக இருக்கும். அப்படியென்றால் இதற்கு தப்புவிக்கப்பட என்ன தேவை? இரட்டிப்பான வரம் வேண்டும். ஆவியின் வல்லமை நம்மிடத்திலே இரட்டிப்பாய் காணப்பட வேண்டும். அதனால் நாம் எத்தனையோ காரியங்களுக்காய் விண்ணப்பம் செய்கிறோம். தேவனிடத்திலே இது வேண்டும் அது வேண்டும் என்று எத்தனையோ காரியங்களுக்காய் விண்ணப்பம் செய்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும் என்று நாம் விண்ணப்பிப்போம். அதுவும் இரட்டிப்பாய் அதிகமாய் வேண்டும் என்று நாம் தேவனிடத்திலே விண்ணப்பிப்போம். இனி சம்பவிக்கிற இந்த கொடுமையான காலங்களிலிருந்து நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமென்றால் நமக்கு ஆவியின் அபிஷேகமும் வல்லமையும் தேவை. நாம் அதற்காய் ஜபம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
ஜபிப்போம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, காலங்கள் மிகவும் கொடிதாய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இனி வரும் காலங்கள் இன்னும் கொடிதாய் கொண்டிருக்கும் அப்பா. இந்த காலகட்டத்திலே ஜீவிக்க கர்த்தாவே உமது ஆவியின் அபிஷேகம் தேவை ஆண்டவரே, வல்லமை தேவை ஆண்டவரே. இரட்டிப்பாய் கர்த்தாவை ஊற்றித்தாரும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உமது ஆவியினாலே அபிஷேகிக்கப்படுவார்களாக. பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும் இயேசுவின் மூலம் நல்ல தகப்பனே, ஆமேன்.